வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பேராசிரியர் சிவராம கிருஷ்ணனுடன் உரையாடுவதாக இருக்கிறோம். ஏற்கனவே அவர் நம்ம வந்து அறிவியல் குறித்த தலைப்புகளில் உரையாடலை நிகழ்த்தியிருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு அவர் இன்றைக்கி வந்திருக்கிறாரு. இன்றைக்கி வந்து சேப்பியன்ஸ் என்ற நூல், இது ரொம்ப பாப்புலரான புக்கு, எல்லாருக்குமே தெரியும். இது இங்கிலீஷ்லேயே இருக்குது, தமிழ்லேயே இருக்குது, கிட்டத்தட்ட 45 மொழிகளுக்கு மேலே மொழி பெயர்த்ததாக சொல்கிறாங்க. எத்தனையோ லட்சம் காப்பிகள் அது விற்றுக்கிட்டே இருக்குது. இன்னி வரைக்கும் வந்து அதிகமாக விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது அந்த நூல். அதை எழுதியவர் வந்து உலகம் அறிந்த அறிஞர் யுவால் நோவா ஹராரி. யுவால் நோவா ஹராரி ஒரு பேராசிரியர். அவர் முதல்ல ஹீப்ரு மொழியில் எழுதுகிறாரு. 2011 எழுதப்பட்ட புக்கு அது. ஆயிடுச்சு, வருஷங்கள் 13 வருடங்கள் ஓடிவிட்டன. பிறகு அதை தமிழ்லையும் வந்து மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி வந்து அந்த நூலுடைய முக்கியமான எசன்ஸ் என்ன, அது என்ன விளக்கம் கொடுக்குறது? ஏனென்றால் அது வந்து மனித குலத்தினுடைய ஒரு சுருக்கமான வரலாறுன்னு சொல்கிறாங்க அவங்க. ஹியூமன் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ்னு பார்த்தாக்கா அது எங்கே தொடங்குறது, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். அது நிறைய அதிசயமான ஆச்சரியமான தரவுகளையெல்லாம் வந்து அவர் முன்வைக்கிறாரு. அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து நமக்கு விளக்குவார். நம்ம அவரோட இன்றைக்கி உரையாடலில் தொடங்கலாம். வந்தது ரொம்ப நன்றி. வணக்கம் சார். இந்த சேப்பியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோட நேயர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே விளக்கப்பட்ட மாதிரி சேப்பியன்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து உலகம் முழுவதும் பல மில்லியன் பிரதிகளுக்கு மேலே விற்கப்பட்ட ஒரு புத்தகம். நம்ம எல்லாருக்குமே, நம்ம மனித குலம் அப்படின்னா நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் நம்மளோட பயாலஜிக்கல் நேம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹோமோ அப்படிங்கிறது மனித குலத்தை குறிக்குது, சாப்பியன் அப்படிங்கிறது வைஸ், அறிவு நிறைந்த அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ ஒரு வைஸான ஹியூமன் தான் ஹோமோ சாப்பியன், அறிவுள்ள ஒரு ஒரு ஹோமோ ஜீனில் அந்த ஜெனரிக் நேம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உயிரினம் தான் ஹோமோ சாப்பியன் அப்படிங்கிற நேம். நல்ல ஆப்டான தலைப்பு சாப்பியன்ஸ் அப்படின்னா, ரொம்ப வைஸ் பீப்புள். சாப்பியன்ட் அப்படிங்கிற வார்த்தை இங்கிலீஷில் நம்ம சாதாரணமாக இஸ் அ சாப்பியன்ட் பர்சன் அப்படின்னா, மிகவும் அறிவு கூர்மை உள்ள ஒரு மனிதர் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இதே அர்த்தத்தில் தான் சாப்பியன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு நாமே வைத்துக்கொண்ட ஒரு பெயர். இந்த சாப்பியன்ஸ் அப்படிங்கிற புத்தகம் எதை டீல் பண்ணுதுன்னா, பொதுவாக ஹிஸ்டோரியன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, வரலாறு வந்து ரொம்ப ஒரு ஒரு மன்னரையோ அல்லது ஒரு வார் இதெல்லாம் மையமாக வச்சு தான் நமக்கு இது வரைக்கும் இருந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனித குலத்தோட வரலாறு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒரு ஆந்த்ரபாலஜிக்கலாக, ஸோ மனிதம் சார்ந்த ஒரு ஒரு தொடர்பாக ஒரு அதோட ஹிஸ்டரி. ஸோ இப்படி ஒரு புக் புத்தகங்கிறது நமக்கு ரொம்ப ரேர். அந்த விதத்தில் தான் இது பல மில்லியன் பிரதிகள் விற்றுருக்கோம் அப்படிங்கிறதான் நம்ம இது புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25 லட்சம் வருஷமாக நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ் அல்லது ஹோமோ அப்படிங்கிற மனித குலம் இருந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு ஈவன் ரொம்ப கற்கால மனிதர்கள் அப்படின்னு, ரொம்ப ஏர்லி ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களெலாம் நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக்னு தான் சொல்கிறோம். காரணம், அவங்கள பார்த்தினா ரொம்ப தடயங்களோ வேறு பல விஷயங்களோ நமக்கு இல்லை. பட் அவங்க யூஸ் பண்ண ஒரு சில கற்கள் அந்த மாதிரி ஆயுதங்களை மட்டும்தான் நமக்கு ஈவன் அகழ்வாராய்ச்சியில் கூட கிடைக்கிது. நம்ம அதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ்னு நம்ம அறிவு சார்ந்த ஒரு வளர்ச்சியை அடைந்த பிறகு இருக்கக்கூடிய ஹோமோ சாப்பியன்ஸுங்கிறது நம்ம ஒரு 7000 வருஷம் தான் நம்மளோட டோட்டல் ஹிஸ்ட்ரி. ஸோ அதுதான் நம்ம இப்போது இந்த புத்தகத்தில் விளக்கமாக அதை ஒரு சில ரெவல்யூஷன்ஸ், நம்ம என்னென்ன புரட்சிகள்லாம் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறாரு இந்த புத்தகத்தில். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி 20 லட்சம் வருஷமும் தெரியல, ஆனால் மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள்ன்ற ஏதோ சொல்கிறார் அவர். 20 லட்சம் வருஷம் முன்னால் மனிதன் இருந்தார் என்பதையும், அல்லது 2 லட்சம் வருஷம் முன்னால் தான் ஹோமியோ சாப்பியன் வந்துச்சு என்ற விஷயத்தையும், இந்த மாதிரி விஷயங்களை எதன் அடிப்படையில் அவர் விளக்குகிறார்? யூஸ்வலாக நம்ம ஆர்கியாலஜிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2-3 விஷயங்கள் இருக்குது. அதாவது கைகளை கொண்டு ஆயுதங்களை செய்யக்கூடிய பழக்கம் வந்து மனிதர்களுக்கு கொஞ்சம் யுனிக்கான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப
ஏர்லி ஸ்டோனேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய கற்களை ரொம்ப அதில் வந்து நுட்பமான வேலைப்பாடுகள்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஓல்டு ஸ்டோனேஜ் அப்படின்னு பேர். ரொம்ப சின்ன சின்ன நுண் வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய சின்ன கற்கருவிகள்லாம் பிற்காலத்தில் வருது. இதெல்லாம் அறிவியல் சார்ந்து நம்ம யுரேனியம் டேட்டிங், கார்பன் டேட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஃபாசில்ஸ் புதை படிமங்கள்லேருந்தும் நம்ம ஒரு சில விஷயங்களை கிரகிச்சிக்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் அவர் பின்னாடி புத்தகத்துலேயும் நிறைய ரெஃபரன்ஸும் சைட்டேஷனும் கொடுத்துருக்காரு. இல்லை புகையில் ஏதோ கையெல்லாம் படி மெடுக்கிறதுன்னு. ஆமாம், ஆதிகால மனிதனுடைய கை தெரியுதுன்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி குகைகளுக்குள்ள அந்த மாதிரி அது எடுத்தவுடனே அந்த அது அழியாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அதெல்லாம் எடுத்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கோர்வையாக இதை ஒரு ஒரு நடுவில் கொஞ்சம் அங்கங்கே ஜாயின்ஸ் மிஸ் ஆகும். எப்பயுமே ஒரு 2.5 லட்சம் வருஷம் அதுவும் ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படிங்கும்போது அப்போ ஒரு சில இடங்களில் அவர் தன்னுடைய லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கும் இன்டர்ப்ரிட்டேஷனுக்கும் ஒரு சில இடங்களில் வர வேண்டியிருக்கும். பட் பெருவாரியாக ஃபேக்ட்ஸ்லேருந்து ரொம்ப மீறாமல் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அதுதான் இல்லை, அதான் இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டும் என்று நிறைய நண்பர்கள் தெரிவித்தாங்க. அதை நான் பேசலாமா முதல்ல நினச்ச போது ஒரு ஒரு அறிவியல் துறை சார்ந்தவர்கள் பேசும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ரெண்டாவது இந்த இப்போ நீங்கள் சொல்கிறதுலே என்ன தெரியுனாக்க ஃபேக்ட் மேக்சிமம் ஃபேக்ட்ஸை வச்சுக்கிட்டு மனித குலத்தினுடைய அந்த டெவலப்மெண்ட்ஸை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. உண்மைதான். அந்த அளவில் பார்த்தா நிறைய புராணங்கள்லாம் அடிபட்டு போகக்கூடிய ஒரு சூழலும் உருவாகுதுன்னு நான் பார்க்குறேன். இது இருந்தாலும் அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னாக்க எவல்யூஷன், நீங்கள் சொன்னீங்களே 3 ரெவல்யூஷன் சொன்னார். ரெவல்யூஷன் அவர் எதை மீன் பண்ணுறாரு, அது எப்படி அந்த கட்டங்களை பிரிக்கிறார்? சித்த விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனித குலம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஒரே ஒரு ஸ்பீசிஸ் மட்டும் இந்த உலகத்தில் முன்னாடி இல்லை. ஸோ இந்த நமக்கு போட்டியாக கிட்டத்தட்ட டெனிசோவன்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு மனித இனம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நியாண்டர்தால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூரோப்பை சேர்ந்த ஒரு குரூப் இருந்திருக்கு. இது போக ஹோமோ எரெக்டஸ்னு அதுக்கு இதுக்கெல்லாம் ப்ரீடேட் பண்ணி இன்னொரு ஸ்பீசிஸ், இந்த மாதிரி 10க்கு மேற்பட்ட இனங்கள் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி தேதியில் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு இனம்தான் இருக்குது. ஸோ மற்ற எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சின்னு எடுத்துக்கிட்டால் பல வண்ணங்களில் பல ஸ்பீசிஸில் பட்டாம்பூச்சி பார்க்குறோம். மாடுகள்னு எடுத்துக்கிட்டால் கூட நிறைய ஸ்பீசிஸில் ஒவ்வொரு ஊருக்கும் நேட்டிவாக இருக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு பார்க்குறோம். பூனைகள்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் மனித இனத்தில் மட்டும் ஒரே ஒரு இனம் தான் இந்த பிரபஞ்சத்தை இந்த பூமியில் இன்றைக்கி டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு புது விஷயம். அப்போ இப்படி தான் இருந்திருக்கா அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலாக தேடி பார்க்கும்போது இல்லை, நமக்கு போட்டியாக 10 வெவ்வேறு இனங்கள் இருந்திருக்கு. அது வெவ்வேறு காரணங்கள்னால அந்த இனங்கள்லாம் அழிஞ்சு போயிருக்கு. ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹிஸ்டோரியன்ஸ் ஒத்துக்கிறாங்க. ஒன்று வந்து இன்டர்பிரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்பு, இனக்கலப்பு நடந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா அழிப்பும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எப்பயுமே இது இதுவுமே பிரபஞ்சத்தில் அனிமல்ஸில் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு டார்வின் தியரியிலேருந்து எடுத்து பார்க்கும்போது செலெக்ஷனும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்டும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். செலெக்ஷன்ன்றது அதனுடைய அர்த்தத்தை கொஞ்சம் விளக்குங்களா? செலெக்ஷன் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் ஒரே நேரத்தில் பல ஸ்பீசிஸ் இருக்கும்போது ஒரு சிலவைகள் தெரிவு செய்யப்படுகிறது இயற்கையால். ஸோ தேர்வு செய்யப்பட்டு அது வந்து சர்வைவ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு அதை எது டிசைட் பண்ணோம்னா அப்போ ஏற்படக்கூடிய சூழல் மாற்றங்கள். ஸோ இதுக்கு எதெல்லாம் அடாப்டபிலிட்டி அதிகமாக இருக்கோ அது வந்து நேச்சரில் இயற்கையால் தீர்மானிக்கப்படுகிறது. இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு சர்வே வாரத்துக்கு ஒட்டகச்சி வீங்கி கழுத்து நீளமாச்சு மனுஷனுக்கு வால் போச்சு இதெல்லாம் இல்லைங்களா? ஆமாம், அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அத்தனை ஸ்பீசிலேருந்து நம்ம ஒரு ஸ்பீசிஸ் சர்வே ஆகிறோம். நம்ம வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் எப்போ ஏற்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மூளையோட அளவு பெரிதாகிறது. மனித இனத்துக்கு திடீர்னு ஒரு 7000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம புதை படிமங்கள்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திடீர்னு அதாவது பிரெயின் வெயிட் டு பாடி வெயிட் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கிறதுல ஹையஸ்ட் கிட்டத்தட்ட யாருக்கு இருக்குன்னா மனிதர்களுக்கு. சடனாக ஒரு சேஞ்ச் வருது, மற்ற எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய மூளை. அந்த மூளையினால் நம்மளோட நினைவு திறன் அந்த மாதிரி ஆற்றல் இதெல்லாமே அதிகரிக்குது. இதை தான் காக்னேட்டிவ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாரு. மனிதர்களோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து வரலாறுன்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியமான காலகட்டமாக எது இருந்திருக்குன்னா இந்த
இந்த 7000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அறிவு புரட்சி. சரி, அதுக்கு அடுத்து என்ன? இந்த அறிவு புரட்சினால என்ன ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நினைவாற்றல் இன்க்ரீஸ் ஆகுது. அதற்கு முன் இந்த அறிவு புரட்சிக்கு முந்தைய காலகட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளும் மற்ற விலங்குகளை போல ஒரு சாதாரண விலங்கு தான். சரிதா? ஸோ ஒரு விலங்குல இருந்து நம்ம வந்து ஒரு அதுலேருந்து மாறுபட்ட ஒரு உயிரினமாக நம்ம எப்போ பரிமளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவு புரட்சிக்கு அப்புறம் தான். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 7000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததாக ஸோ அதுக்கு ஆதாரங்களோடு எடுத்து வைக்கிறாரு, முன் வைக்கிறாரு. இதில் 2-3 மாற்றங்கள் வருது. ஸோ நமக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுது. நம்ம உதாரணத்துக்கு ஒரு வழியில் போகிறோம், இங்கே ஒரு அபாயம் இருக்குது அப்படின்னா, அடுத்த முறை போகும்போது இந்த இடத்துல ஏற்கனவே நம்ம போகும்போது ஒரு அபாயம் ஏற்பட்டது அப்படிங்கிற நினைவாற்றல். இதே மற்ற விலங்குகள், எலி போன்றவை எல்லாம் என்னென்னா, திருப்பி அதே இடத்துக்கு போகும், அடுத்த தடவை திருப்பி மாட்டிக்கும். ஸோ நமக்கு இந்த விதத்தில் நமக்கு ஒரு சர்வைவலுக்கு நமக்கு அது ஒரு ஹெல்ப் பண்ணுது, ஒரு இந்த ஆற்றல். இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு இன்னமும் அதிக ஆற்றல் இருக்கவும் நமக்குள்ளே நிறைய காம்ப்ளெக்ஸான கம்யூனிகேஷனை உருவாக்கியிருக்கோம். ஸோ லாங்குவேஜ் உருவாகுது, தொடர்பு, மொழி அந்த மாதிரி, லாங்குவேஜ் மொழி அந்த மாதிரி விஷயங்கள் உருவாகுது. மொழி வந்ததுனால நம்மளால் மற்ற எந்த விலங்குகளுக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் என்ன வருதுன்னா, நிறைய விஷயங்களை நம்ம பார்க்காத ஒருத்தருக்கு அந்த அதை பற்றின தகவல்களை நம்மளால் பகிர முடியுது. நம் முன்னாடி வந்து நம்ம மட்டுமே போய் இந்த இடத்துல அபாயம் வந்ததுன்னா, அடுத்த தர பார்க்கும்போது இந்த இடத்துல அபாயம் இருக்குது, அதனால் இந்த இடத்த அவாய்ட் பண்ணுங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த ஒரு இனக்குழுக்கே ஒருத்தர் போயிட்டு வந்து அபாயம் அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியுது. அப்போ இது சர்வைவலுக்கு ஆஸ் அ ஒரு கிளானாக, ஒரு இனமாக, ஒரு சர்வே பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குது. அப்போது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கம்யூனிகேஷனோட நெசசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு காம்ப்ளெக்ஸான கம்யூனிகேஷனை நம்மளால் உருவாக்க முடியுது. இதுக்கு இந்த அறிவு புரட்சி தான் காரணம். அது இல்லை அப்படின்னா நம்மளும் மற்ற உயிரினங்களில் ஒரு உயிரினமாக இருந்திருப்போம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வரக்கூடிய விஷயம். இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஸ்கில்ஸ். அதாவது உதாரணத்துக்கு நமக்கு முந்தைய நம்ம எதுலேருந்து வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பான்சி எனப்படக்கூடிய குரங்குகளோட சக்ஸஸராக நம்மளை எடுத்துக்கலாம். சிம்பான்சி இதே கைகளை எதுக்கு யூஸ் பண்ணதுன்னா, மரத்தை தொங்குறதுக்காகத்தான். ஸோ ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவறதுக்கு, இதுவும் ஒரு லோகமோஷனுக்காக, நகர்வதற்காக உபயோகப்படக்கூடிய ஒரு கருவி தான் கைகளும். கால்கள் வந்து தரையில் நடப்பதற்கும், மரங்களில் தொங்கி கொண்டு இருப்பதற்காக கையும். அப்படி தான் அதுக்கு பரிணாமத்தில் வந்த மாற்றம். ஆனால் இந்த கைகளை நம்ம முதல் முறை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, சின்ன சின்ன ஆர்டிஃபேக்ட்ஸ், நமக்கு விடுங்கிற ஆயுதங்கள்லாம் செய்கிறதுக்கு, வேட்டைக்கு நமக்கு உதவி செய்வதற்கு. ஸோ இந்த மாற்றத்துக்காக நம்ம இந்த கைகளை, இந்த அப்போசிங் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டை விரல், மற்ற 4 விரலும் ஒரு டைரக்ஷனில் இருந்தால் இது மட்டும் அப்போசிங் ஃபிங்கர். ஸோ இதனால தான் நம்மளால் ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகளை செய்ய முடியுது. ஸோ எல்லா அனிமல்ஸுக்கும் நம்ம வேறுபடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது. அப்போது நம்ம நிறைய நமக்கு வேணுங்கிற உபகரணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷனை இதோட அடிப்படையாக நம்ம வச்சுக்கிறோம். இதை ஆற்றலை நம்ம என்ன பண்ணுறோம்னா, கம்யூனிகேஷன் மூலமாகவும் நம்ம அறிவு மூலமாகவும் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்மளால் கொண்டு போக முடியுது. அப்போ தொடர்ந்து ஏற்கனவே நம்ம ஒரு ஜெனரேஷனில் கற்றுக்கிட்ட விஷயங்களை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போக முடியுது. அவங்க திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஜீரோலேருந்து. அப்போது இந்த மாற்றங்கள்னால நம்ம வந்து விட்ட இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணுறதுனால நம்மளால் எளிமையாக அந்த காலகட்டத்தை கடந்து அடுத்த காலகட்டத்துக்கு வர முடிஞ்சுது. சரி, அப்படியாகத்தான் வந்தார்கள். சரி, இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக தான் அந்த வேளாண் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க, விவசாய தன்மையில். அதில் என்ன புரட்சி செய்தார்கள்? நம்ம வந்து ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் தான் இருந்திருக்கோம். ஒன்று, நம்ம வேட்டைக்கு போய் நம்ம உணவு சேகரிப்பு தான் நம்மளோட ஒரே தலையாய கடமையாக இருந்திருக்க முடியும். இப்போது விலங்குகளை பார்த்தோன்னா, விலங்குகளுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், அன்றைக்கி காலையில் விடிஞ்சதுலேருந்து அன்றைக்குள்ளே அதற்கான உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். ஸோ இப்போ நம்மளோட நோக்கமும் அப்படி தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி உணவு தேவைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியணும், ஒன்று வேட்டையாடணும், இல்லைன்னா கேதரர்ஸ் போய் சேகரிக்கணும், உணவை சேகரிக்கணும், மரங்கள்லேருந்து பழங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேகரிப்பதும் வேட்டையாடுவதும் தான் நம்மளோட மூல தொழிலாக இருந்திருக்க முடியும். அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்து ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக நம்ம வேட்டையாட அன்றைக்கி அல்லது உணவை சேகரிக்க, அன்றைய உணவு முடிஞ்சதுன்னா வேறு லீஷர் டைம் இருந்தால் மற்ற கம்யூனிகேஷனுக்கு டைம் இருக்கும், இல்லைன்னா அன்றைய பொழுது முடிந்துவிடும். இப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு இன்னொரு டெக்னாலஜி என்ன வருதுன்னா, ஃபயர், நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம்.
நெருப்பு கண்டுபிடிச்சதுனால நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, அது வரைக்கும் நம்மளால் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய நேரமாகும், இருக்கிறதுலையே அதிக எனர்ஜி எடுத்துக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா குடல் தான். அப்போ மற்ற எல்லா உயிரினங்கள்லேயும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்குறோம். அப்போ அதனால் ஜீரணிக்கிறதுக்கான நேரம் குறையுது. அப்போ நம்மளால் அதிக ஆற்றல நிறைய நேரத்தை. பட் இதெல்லாம் ஏற்கனவே பேசின விஷயத்தை எடுத்து அது எதுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? இல்லை 11 வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறு, இது அறிவியல் வரலாறு. இது என்ன கோணத்தில் எதுக்காக சொல்கிறாரு? அதாவது நம்ம என்னென்ன வரை மாற்றங்கள்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம், ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வரலாறாக பதியும் போது அது ஒரு முக்கியமான காலகட்டம். அப்போ இந்த காலகட்டம் வந்ததுனால தான் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம அரிசி கோதுமைங்கிறது நம்மளோட இயற்கையான உணவு கிடையாது. ஸோ மனிதர்களோட இயற்கையான உணவு நிச்சயமாக அரிசியாக இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஹண்டர் கேதரருக்கு இவ்வளோ சிறிய ஒரு தானியத்தை ஒரு பல ஏக்கரில் இங்கே ஒரு செடி அங்கே ஒரு செடியுமா இருக்கக்கூடிய இடத்துல சேகரித்து ஒரு கையளவு சேகரிப்பதற்கே அரை நாள் ஆகிடும். அது இல்லாமல் அந்த அரிசியை நம்மளால் நேரடியாக ஜீரணம் பண்ண முடியுமா இன்றைக்கி டேட்டில்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது. நம்ம அதை சமைக்காமல் நம்ம அதை சாப்பிடவே முடியாத ஒரு ஒரு தானியம். பொதுவாக அது ஒரு பறவைகளுக்கான உணவாக இருந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஒரு இவ்வளோ சிறிய தானியங்கிறது பறவைகளுக்கான உணவாக இருந்திருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை மாற்றுறோம், மனிதர்களுக்கான உணவாக மாற்றுறோம். ஏன் மாற்றணும் அப்படின்னா, இந்த அடுத்து வரக்கூடிய அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ண முடியும், வேளாண் புரட்சியில் என்ன பண்ண முடியும்னா, நமக்கான உணவை நம்மளே பயிரிட்டு பெட்டுக்கிறது மூலமாக நம்ம என்னென்னா போய் தேட வேண்டிய பொறுப்பை குறைச்சிக்கிறோம். ஒரு ஹண்டர் கேதரர் லைஃப்பில் டெய்லி போய் அன்றைக்கி உணவு கிடைச்சா தான் அன்றைக்கி உணவு, கிடைக்கல அப்படின்னா அன்றைக்கி உணவு இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழல் இல்லாமல் ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சியை உண்டாக்குறதுக்கான முயற்சியில் மனுஷன் ஒரு தோராயமாக ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்பாக இறங்குகிறான். அப்போ இந்த 10,000 வருஷம்தான் நம்மளோட என்டையர் ஹிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர்லேருந்து. அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த வேளாண் புரட்சி ஆரம்பிக்கும் போது எது குவிக்காக குரோ ஆகி நமக்கு அதற்கான ஈல்டை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அரிசி மாதிரி சின்ன சின்ன புல்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன தாவரங்கள் தான் குவிக்காக ஒரு வருஷத்துக்கே 2 தடவை அல்லது 3 தடவை நம்மளால் பயிரிட்டு அதுலேருந்து விளைச்சலை மகசூலை நம்ம பெற முடியும். இதே ஒரு மரம்னா நமக்கு நம்மளோட நேச்சுரல் உணவு அப்படின்னு பார்த்தா, ஒரு குரங்கள் என்ன சாப்பிடுதோ அதுதான் நம்மளோட நேச்சுரல் உணவாக இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க முடியும். அப்போது பழங்களுக்கு ஒரு மரத்தை நம்ம நடுறோம் அப்படின்னா 20 வருஷம் ஆகும். ஸோ அதை வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனுக்குள்ளே நம்ம ஃபிட் பண்ண முடியாது. காரணம், நமக்கு அன்றைக்கு நித்திய தேவையை அதை பூர்த்தி செய்யாது. ரெவல்யூஷன் மீன் பண்ணுறது வந்து அதிகமாக நம்முடைய பயனுக்குரியதாக அந்த இயற்கை தன்மையை மாற்றுவது. அதாவது அதை வந்து அதிக அளவில் ஆக்கிறது, அந்த மாதிரி. இப்போ கூட நிறைய ஜெனடிக்கல் ரெவல்யூஷனாக பண்ணுறாங்க. ஆமாம். அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, இது குறித்து ஏற்கனவே கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. மனிதகுல வரலாறை வந்து அவங்க வந்து உழைப்பின் மூலமாக தான் விளக்கியிருக்கிறாங்க. இவரும் கிட்டத்தட்ட அதே ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறார். இந்த சமயத்தில் வந்து சொத்து உருவாக்கிறது, அவன் ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறான். அந்த லேண்ட் நாடோடியாக இருந்தவங்க வந்து ஒருத்தர் தங்கி வந்து வாழ தொடங்குறாங்க. அப்படிலாம் வருது. இதிலிருந்து அவர் வந்து அடுத்த டைமென்ஷனாக என்ன கொண்டு போகிறார்? இது ஓகே, வேளாண் சமுதாயம் புரட்சி உற்பத்தி, அதாவது இயற்கைக்கு முரண்படலை மனுஷன், இயற்கையை இன்னும் கொஞ்சம் அதிக இயற்கையினுடைய வளத்தை வந்து பெருசாக்கிறான் புரட்சியின் மீன் பண்ணுறது தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து வேறு நம்ம பேச போகிறோம், அதையும் அவர் பேசியிருக்கிறான்னுங்கிறேன். ஆமாம். ஆக இந்த இயற்கையை பெரிய அளவிற்கு பரந்தப்பட்ட அளவிற்கு மாற்றிய போது ப்ராப்பர்ட்டின்றது உருவாகிறதா மார்க்ஸ் சொல்கிறார். இப்போ அதுக்கு அடுத்து தான் ஒரு ரெவல்யூஷன் பேசுகிறார். நான் நினைக்கிறேன் அது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நினைக்கிறேன். அந்த ட்ரான்சிஷன் என்ன, அதை பற்றி என்ன சொல்கிறார்? இப்போ அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் தான் நம்ம மனிதகுலத்தோட ஹிஸ்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். இது மூலமாக என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் முறையாக நம்மளோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது முதல் முறையாக கூட ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரே இடத்துல தங்குறோம், ரோல்ஸை பிரிச்சுக்கக்கூடிய பழக்கமும் அப்போ தான் முதல் தடவை வருது. அது வரைக்கும் எல்லாருக்கும், எல்லா மனித குலத்துக்கும் ஒரே ஒரு ரோல் தான். எல்லாருக்குமே ரோல் என்னென்னா உணவை சேகரிப்பது தான். அப்போது ரோலில் எப்படின்னா, முதல் முறையாக கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு சோஷியல் அனிமலாக மாறுறோம். அப்போ இவர் முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து கோஆப்ரேஷன். இப்போது இந்த கூட்டு முயற்சி அப்படிங்கிறது
மற்ற விலங்குகளில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விதமாக அதை பார்க்குறாரு. இப்போது எறும்புகளில் பார்த்தீங்கன்னா எறும்புகள்லையும் தேனீக்கள்லையும் கூட்டு முயற்சி இருக்கு. ஆனால் என்னென்னா எல்லாருக்கும் ஒரே ரோல் தான் அங்கேயும், ஒரு எறும்போட மொத்த அந்த குழுவுக்கும் ஒரே ரோல் தான் உணவு சேகரிப்பு தான். ஸோ அங்கே வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. ஸோ லார்ஜ் ஸ்கேலில் ஒரு கோஆப்ரேஷன் நடக்குது, ஆனால் ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை அங்கே, எல்லாருக்கும் ஒரே ரோல் தான். சிம்பான்சீஸில் ஓரளவுக்கு நமக்கு ஜஸ்ட் மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்பான்சியில் கோஆப்ரேஷன் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஆனால் லிமிட்டட் நம்பர்ஸில் இருக்குது. ஒரு 30-40 பேருக்கு மேலே ஒரு 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 குழுவை இணைக்க முடியலை அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஸோ மோஸ்ட்லி இப்போ கூட நம்ம வந்து ஒரு ஒரு குழு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 40 பேருக்கு மேலே இருக்கிற ஒரு டீமை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு கஷ்டம். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து அவ்வளோதான் நம்மளோட கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி. கரெக்ட். அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியை மனிதர்கள் முதல் முறையாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இதற்கு வந்து எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, மித் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் சேர்ந்து நம்பக்கூடிய கதைகள். அதாவது இப்போ உதாரணத்துக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உதாரணம், நம்ம வந்து ஒரு ஒரு விலங்குகளே எடுத்துப்போம், ஒரு ஒரு அதே சிம்பான்சி நம்ம மூதாதையரை எடுத்துப்போம். நம்ம இரண்டு விஷயங்களில் ரெண்டு பிளேட்டில் ரெண்டு கையில் வச்சுருக்கோம். ஒரு கையில் ஒரு பழம் இருக்குது, ஒரு கையில் ஒரு 500 நோட்டு இருக்குது. இந்த சிம்பான்சி எதை எடுத்துக்கும், எதை சூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரலாக அதோட உணவான பழத்தை தேர்ந்தெடுக்கும். ஆனால் ஒரு மனிதர்கிட்ட இந்த ரெண்டையும் காமிச்சோம் அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமா அல்லது ஒரு 500 நோட்டா அப்படிங்கும்போது நம்ம ஒரு 500 நோட்டை தேர்ந்தெடுக்கிறார். அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி அப்படின்னா பழம் வந்து உணவு, தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு தான் மதிப்பு அதிகம். ஆனால் ஒரு ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு காகிதம் தான், அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா. அப்போது ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை நம்புகிறோம், அனைவருமா எல்லாருமே சேர்ந்து ஒரு என்டையராக ஒரு கண்ட்ரியே ஒரு 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 புது மித்தை, இதை வந்து ஒரு மித் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மித்தை நம்மளால் உருவாக்கி இதை அனைவரும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது இது என்ன, இந்த 500 நோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏற்கவில்லை அப்படின்னா நம்ம இதுக்கு திருப்பி மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரி புனைவுகள்னால தான் மனிதகுலம் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கர் பாண்டோட ஒரு ஃப்ளெக்சிபிளாகவும் அவங்களால ஒரு குழுவாக ஒரு இனமாக ஒர்க் பண்ண முடியுது. இது போக வேலைகளை பகிர்ந்தெடுத்துக்க முடியுது. மணின்றது வந்து நத்திங். ஆமாம், நீ சொல்கிற மாதிரி அது நம்ம எல்லாம் ஒத்துக்கவே அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆமாம், வெறும் தாழ் தான். ஸோ இந்த மாதிரி ஆனால் ஒரு குரங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி மட்டும்தான், வேற எந்த விலங்குகள் எடுத்துக்கிட்டாலும் தே கோ பை அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அந்த அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி நம்ம வந்து கற்பனை பண்ணாக்க இயற்கையான உண்மையான உண்மைகளை மட்டும்தான் அதை வந்து நம்போம் இதை ஃபாலோ பண்ணும். ஆமாம். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு ஒரு கூட்டு முயற்சிக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு பார்ட்டர் சிஸ்டத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம ஒவ்வொரு சிஸ்டமாக நம்ம வந்து ஒரு ஒரு ஈவன் ஃபார் ஒரு ட்ரேடுக்கு நம்ம வந்து ஒரு பாட்டஸ்டத்தில் இருந்த ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னு பார்த்தா பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம விற்பனை பண்ணுகிறோம், அவர்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அது நமக்கு தேவையானதால் வாங்கிக்கிறோம். இப்போ அவருக்கு தேவையில்லாத பொருட்கள் மட்டுமே என்கிட்ட இருக்கும்போது என்னால் இந்த விற்பனையை, இந்த டிரான்சாக்ஷனை என்னால் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. அப்போ எனக்கு மூன்றாவதாக ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ அந்த விதத்தில் தான் நாணயங்கள் பூர்த்தி பண்ணுது. அதை எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு சூழலாக ஒரு அரசாங்கங்களோ இவங்க ஏற்படுத்தக்கூடிய நாணயங்களை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. அதனால் நம்மளால் இந்த மாதிரி ஒரு மித்தை எடுத்துக்கிட்டு நம்மளால் அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியுதுங்கிறதுனால தான் நம்மளால் ஃப்ளெக்சிபிளாக மட்டும் இல்லாமல் லார்ஜ் நம்பர்ஸ்லையும் கோஆப்ரேட் பண்ண முடியுது. முன்னாடி அரசாங்கங்கள் பெரிய அளவில் எம்பையர்ஸ்லாம் உருவாகும்போது, ஒரு எம்பையர் அப்படிங்கிறது நம்ம மேப்லேருந்து அல்லது சேட்டலைட்லேருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு தனி ரீஜன் கிடையாது. ஆனால் நம்மளாவே இது இது நம்முடைய எம்பையர் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டு அந்த நாட்டிற்காக நம்மளுடைய உழைப்பை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம உருவாக்கின மித் அப்படிங்கிறது. தேசபக்திங்கிறது கூட மனிதர்களே உருவாக்கிய ஒரு மித்து தான். மித்து தான் எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி. அப்போ அது இல்லைன்னா இந்த கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது யாரிடமும் கிடைக்காது. இந்த வேளாண் புரட்சியில் தான் நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, நிறைய உருவாக்குனாங்க, சாப்பிட்டாங்க, ஒன்றா சேர்ந்துருந்தாங்க, டிவிஷன் ஆஃப் லேபர் வந்துச்சு, ப்ராப்பர்ட்டி வந்துச்சு, நாணயங்கள் வந்துச்சு, சொத்து உருவானது, குடும்பங்கள் தோன்றின,
இதெல்லாம் வந்து அந்த பீரியடில் நடக்குது. கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான்ற மாதிரி கோட் பண்ணுறாரு. அந்த பீரியடில் தான் வந்து மதங்கள் உருவானதாகவும் அவர் வந்து சொல்கிறத நான் பார்க்குறேன். இந்த மதங்கள் பற்றி சொல்லும்போது தான் நீங்கள் சொல்கிற இந்த மித்தினுடைய தேவை என்ன அப்படின்னு வருது. மித்து மட்டும் இல்லாமல் ஒரு அச்சம், இயற்கை மீது அச்சம், விலங்குகள் மீது. இவங்க வந்து என்னதான் வயஸ் அனிமல்ஸாக இருந்தாலும் புலியோட சண்டை போட முடியல. அப்படி வரும்பொழுது இந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாத்துக்க முடியல. அதுக்கு ஒரு சுப்ரீம் பவர் இருந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு உருவாக்கம் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கடவுளை கொண்டுறாரு. அப்போது அந்த மதம் என்பது அங்கே தான் தோன்றுவதற்கான அந்த ட்ரைபல் ரிலிஜன். அது உண்டாக்குறாங்க, கில்ட்டி ஃபீலிங்காக காடை உருவாக்குறாங்க, சிங்கிள். இதை பற்றி என்ன மாதிரி லாஜிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறாரு? ஸோ இதை பற்றி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு மனிதர்களுக்கு வந்து எப்பயுமே ஆபத்தாக இருந்தது அப்படின்னு பார்த்தா அந்த காலகட்டத்தில் இயற்கை தான். ஸோ அப்போது வேளாண்மை அப்படிங்கிற சூழல் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, நிறைய விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறதுக்கான காலகமும் அவகாசமும் அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போது அவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, வேளாண்மை பண்ணும்போது திடீர்னு ஒரு பெரு வெள்ளத்தில் எல்லா பயிர்களும் அடிச்சிட்டு போயிருது. அது மாதிரி ஒரு இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறத எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியல. அதனால் இயற்கையோட கூடிய தெய்வ வழிபாடு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, அப்புறம் அது காலங்காலமாக வெவ்வேறு மாதிரியான பரிணாமங்களில் அது பரிமளிச்சிருக்கு. இந்த விஷயங்களுக்கு நடுவாக நம்ம மனிதர்கள் எடுத்துக்கிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நம்ம வந்து ஒரு கேலண்டர் சிஸ்டத்தை நம்ம உருவாக்குறோம். என்ன அப்படின்னா, பயிரிடுவதற்கு உகந்த காலம் எது? ஓகே. ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு தடவை வெயிலும் மழையும் மாறி மாறி வர்றத பார்க்குறாங்க. அந்த அறிவு, அந்த ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ இப்போது ஒரு விலங்குகளாக இருந்திருந்தோம்னா இந்த வித்தியாசத்தை நம்மளால் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க முடியாது. ஆனால் நமக்கு வந்து இந்த காக்னேட்டிவ் ரெவல்யூஷனால் நமக்கு என்னென்னா, நினைவாற்றலனால ஓ இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சோமே, இது திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருக்கே அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு, நம்ம வந்து இதை ரிப்பீட்டபிலிட்டி அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம திரும்ப ஒர்க் பண்ணுறோம். எத்தனை நாட்களுக்கு ஒரு தடவை வருது இப்படியே நம்ம பார்க்கும்போது, முதல் முறையாக ஒரு கேலண்டர் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிறதுக்கு தான் முயற்சியாக இருந்திருக்கு. அப்போது நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா, பூமியில் நம்ம எதுவுமே நிலையாக இல்லை. அப்போது முதல் முறையாக வானத்தை நோக்கி நம்ம மக்கள் மூதாதையர்கள் பார்க்குறாங்க. ஓகே. அப்போது நிலா வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை, ஒரு பௌர்ணமி, ஒரு அமாவாசை மாறி மாறி வருகிறது. அது கரெக்டாக இத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வருது. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு கேலண்டரை உருவாக்குறாங்க. இப்படி முதல் முறையாக முதல்ல நமக்கு வந்த ஒரு கேலண்டர் என்னென்னா, லூனார் கேலண்டர்ஸ் தான் முதல்ல நிலவை அடிப்படையாக வைத்த ஒரு நாட்காட்டிகள். மெயினாக இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, எப்போ பயிரிடணும் எப்போ பயிரிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் மோட்டிவ். இதிலேருந்து நமக்கு அடுத்த கட்டமாக, ஆனால் இது பெரிய பிரயோஜனமாக இல்லை லூனார் கேலண்டர்ஸ். ஏன்னா நமக்கு அந்த சீசனை அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அது நாட்கள் மாறிக்கிட்டே இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஒரு 11 நாள் ஒரு தடவை முன்னோக்கி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவங்க கணிக்கிறாங்க. லூனார் கேலண்டர்ஸ் பண்ணோம்னா எப்போயுமே சோலார் கேலண்டருக்கும் லூனார் கேலண்டருக்கும் ஒரு 11 நாள் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போது இந்த முறை ஒரு வெப்பகாலம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்ததுன்னா, அடுத்த தடவை நம்ம எதிர்பார்க்குற நாளை விட ஒரு 11 நாள் பின்னாடி வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வந்தது. அப்போ முதல் முறையாக சோலார் கேலண்டர்ஸ், ஸோ சூரியன் வந்து எப்படி ஏரியாவில் இதை உருவாக்குறாங்க, இதை போட்டுருக்காரன் எங்கள் எந்த பகுதி மக்கள்ன்ற மாதிரி இல்லை, அந்த மாதிரி இதுக்குள்ளே அவர் ரொம்ப போகலை. பட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக நம்ம இந்தியர்களும் கிரேக்கர்களும் கிட்டத்தட்ட சம காலகட்டத்தில் இதெல்லாமே செய்திருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, நமக்கு அப்போ வந்து அதிக வாணிபம் இது எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. நம்ம தான் கிரேக்கர்களோட நிறைய தொடர்பில் அந்த காலகட்டத்தில். யவனர்கள் ரோமாபுரியிலேருந்து வரவங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க, யவனர்களோட இந்த மாதிரி தொடர்பில் இருந்திருக்கோம். அப்போது நமக்கு இந்த கடலில் எப்படி இருந்திருக்கு, கடல் சீற்றம் என்னைக்கு கடல் பிரயாணத்துக்கு உகந்த நாள், இதெல்லாமே பௌர்ணமி அப்போது ஒரு திடீர்னு ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனித்து அதுக்கும் நம்ம ஒரு நாட்காட்டிகளில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்லி நாட்காட்டிகள் முன்னால் வந்த கேலண்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த சீசனை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதுதான் நமக்கு அஸ்ட்ரானமியாகவும் அப்புறம் அஸ்ட்ராலஜியாகவும் பின்னாட்களில் மாறி இருக்குது.
ஸோ நம்ம உள்ள நல்ல காலம் நல்ல நேரம்லாம் வந்துச்சு இல்லையா, ஏமா கண்டம் ராகுகாலம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம செட் பண்ணிட்டோம். அப்போது அந்த காலகட்டத்தினுடைய தேவை அது. அதுக்கு அடுத்த டிரான்சிஷன் எங்கே வர்றார்? அதுக்கு அடுத்த டிரான்சிஷன் இதோட நீட்சி தான். அப்போது நம்ம சுற்றி இத்தனை கிரகங்கள் கோள்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க இதெல்லாம் ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல் நமக்கு ஏற்படுது. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஃபிக்ஸடாக ஒரே நிலையான தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறோம். சூரியன் எப்படி உதித்து அஸ்தமிக்குதோ அதே மாதிரி எல்லா நட்சத்திரங்களும் உதித்து அஸ்தமிக்குது அப்படிங்கிறதையும் கவனிக்கிறோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் இடம் நகர்வு வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்கும் நம்ம கோள்கள் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு நம்ம வரிசையாக ராசிகள் அப்படிங்கிற பெயர் வைக்கிறோம். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு அந்த பர்டிகுலர் கோள் நகர்ந்து செல்வதை நம்ம பெயர்ச்சி அப்படிங்கிற பெயர்லாம் வைக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சூரியன் வந்து ஒரு முழுசாக ஒரு 12 நட்சத்திர கூட்டங்களையும் பெயர்ந்து ஆரம்ப கட்டத்துக்கு வர்றதான் நம்ம ஒரு வருட காலம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரோம். அப்போ இதை போட்ட உடனே நமக்கு எல்லா சீசன்ஸும் கரெக்டாக ஃபிட் ஆயிடுது. இந்த கேலண்டர் முதல் முறையாக ஒரு நாட்காட்டியால் இந்தந்த மாதங்களில் பயிரிடலாம், சூரியனை மையமாக வச்சு பண்ணும்போது நம்ம அந்த சீசன்ஸை நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் எங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ரிடாமினெண்ட்டாக இருந்திருக்கோ அவங்கெல்லாம் ஒரு சோலார் கேலண்டரை வச்சுருந்துருக்காங்க. எங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ரிடாமினெண்ட்டாக இல்லையோ அவங்கெல்லாம் லூனார் கேலண்டர்ஸ் அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த தரவுகள்லேருந்து தெரிய வருது. இப்போ இதோட இப்படி பார்க்கும்போது இந்த கோள்கள் ஏன் நகருது, அப்புறம் இந்த கேலண்டரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வித்தியாசங்கள், ஆனால் இதனால் என்ன பண்ண முடியலைன்னா அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய வானிலையை ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. ஒரு லாங் ரேஞ்ச் 2 வெயிலாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஆனால் வெயில் காலத்து நடுவில் ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சா ஏன் அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. இப்போ இந்த மாதிரி சூழல் எல்லாமே இருந்திருக்கு. இதை கொஞ்சமாக ஏன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட அறிவியல் மனப்பான்மை விஸ்தரித்து நம்ம நிறைய விஷயங்களை கிரகிச்சுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக புதிய விஷயங்களை புரிஞ்சுக்க முற்படுறோம். அப்படி வரும்போது டைகோ பிராகே அப்படிங்கிறவர் தான் ஒரு 22 இந்த வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் ஒரு பெரிய டேட்டாபேஸாக க்ரியேட் பண்ணார். இதையெல்லாம் வைத்து தான் கெப்லர் அப்படிங்கிறவர் அவரோட விதிகளை போட்டாரும். ஐசக் நியூட்டனே ஒரு இதில் சொல்கிறார், நான் வந்து என்னால் இவ்வளோ கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நான் வந்து ஒரு பெரிய மாபெரும் ஜாம்பவான்களோட தோல் மேலே உட்காந்துறதுனால கண்டுபிடிக்க முடியுது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது அந்த ஜாம்பவான்கள் அப்படின்னு அவர் மீன் பண்ணுறதில் டைகோ பிராகே ஒருத்தர் என்ன 22 இதை கேட்டலாக் பண்ணியிருக்காரு, டேட்டாபேஸ் மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன பொசிஷனில் இருந்திருக்கு. அப்போது இதுதான் கொஞ்சமாக அறிவியலை நோக்கி நம்மளை நகர்த்தி இருக்குது. ஸோ அப்போ அந்த வேளாண் புரட்சி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நமக்கு இந்த தேவை ஏற்படலை, இந்த சீசன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய தேவை ஏற்படலை அப்படின்னா நம்ம இதை பற்றி சிந்திச்சிருக்க மாட்டோம். அப்போது இந்த மாதிரி வான் பற்றின ஒரு விழிப்புணர்வோ அதை பற்றின ஒரு ஆர்வமோ இல்லாமல் போய் நமக்கு இந்த அறிவியல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இவ்வளோ எளிமையாக இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது இந்த வேளாண் புரட்சி. அறிவியல் புரட்சின்றதில் தான் நம்ம முக்கியமாக நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்குதா நான் பார்க்குறேன். தொழில் புரட்சி ஏற்படுகிறது. இந்த அறிவியல் புரட்சி இப்போ வந்து 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிலாம் பேசுகிறாங்க. இவர் வந்து அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாரு, எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாரு? ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது அது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? இப்போ அறிவியல் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான், ஆனால் அறிவியல் வந்து எதோடு சேர்ந்து வரணும் அப்படிங்கிறத பார்க்குறாரு. உதாரணத்துக்கு அவரே சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம், இப்போ ஒரு சில விஷயங்கள் ஃபிலாசபிக்கல் க்வெஸ்சன்ஸாகவும் எத்திக்கல் க்வெஸ்சன்ஸாகவும் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில கேள்விகளை அறிவியலுக்கான கேள்விகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இந்த 21 அப்படிங்கிறத அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, இது வரைக்கும் இருந்த ஃபிலாசபிக்கல் க்வெஸ்சன்ஸ்லாம் இனிமேல் இன்ஜினியரிங் க்வெஸ்சன்ஸாக வந்துடும். அதாவது அதுக்கு ஒரு உதாரணமும் அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் கார் வந்து நம்ம ஓட்டுறோம், ஃப்ரீ வில் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் அவரோட விருப்பத்தை தெரிவு செய்வது ஃப்ரீ வில். இப்போ டெமோக்ரஸியோட கட்டமைப்பே ஃப்ரீ வில் தான், ஒவ்வொருத்தரும் அவருடைய ஜனநாயக கடமையை ஆற்றுகிறார்கள். அப்போது இந்த ஒட்டுமொத்தம் ஒரு தேர்வை எல்லாரோட ஃப்ரீ வில்லும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நபர் ஆட்சிக்கு வருகிறார் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கட்டமைப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம ஃப்ரீ வில் அப்படிங்கிறது தான் கடந்த 200-300 வருடங்களில் நம்ம ஏற்றுக்கொண்ட ஒரு உலகளாவிய நம்ம கோட்பாடுகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ இந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிறத எங்கே முதல் முறையாக ஒரு குவஸ்டினாக வருது அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் கார் வந்து மனிதர்கள் ஓட்டுவார்கள், இப்போ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வருது. அப்போ செல்ஃப் டிரைவிங் கார் வரும்போது திடீர்னு ஒரு கார் வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது குறுக்க ஒரு முதியவர் திடீரென்று உள்ளே நுழைந்து விடுகிறார். அப்போது இந்த கார் இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சடனாக பிரேக் பெடலில் வலது பக்கம் திரும்பினாலும் அது ஒரு பெரிய பள்ளத்தாக்காக இருக்கும் பட்சத்தில் இந்த கார் இப்போ செல்ஃப் டிரைவிங் கார், ஏன்னா மனிதர் ஓட்டவே இல்லை, இப்போ இந்த கார் என்ன செய்யணும் அப்படிங்கிறதா தானியங்கி வண்டி. அப்போது இதை யாரும் இயக்கவும் இல்லை. அப்போ இந்த கார் தான் இப்போ இந்த முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வருது. இதுவரைக்கும் மனிதர்களாக இருந்தால் இந்த விஷயங்களில் இது வந்து ஒரு எத்திக்கல் டைலமா, ஒரு ஏன்னா இதை வலது பக்கம் திருப்பினால் வண்டி ஓட்டுபவர் அவருக்கு சேதம் ஏற்பட்டு விடும், நேராகவும் செல்ல முடியாது, எத்தாப்பில் இருக்கக்கூடிய முதியவருக்கு அடிபட்டு விடும்ங்கிற சூழல் இருக்குது. இது வரைக்கும் இது வந்து எத்திக்கல் குவஸ்டினாக இருக்கிற வரைக்கும் இஷ்யூ இல்லை, எத்திக்கல் டைலமாவாக இருக்கிற வரைக்கும். இது இப்போ இன்ஜினியரிங் குவஸ்டின் ஆகிருது, காரணம் இது செல்ஃப் டிரைவிங் கார். அதுக்கு அல்காரிதம் ப்ரோக்ராம் எழுதும்போதே அதை இது ரெண்டில் எதை தேர்வு செய்யணுங்கிற கட்டமைப்பை அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே எழுத வேண்டிய சூழல் ஏற்படுது. ஓகே ஓகே ஆமாம். அப்போது இது வரைக்கும் ஃபிலாசபிக்கல் குவஸ்டினாக இருக்கிற இந்த விஷயங்கள் ஒரு இன்ஜினியரிங் குவஸ்டினாக இருக்கும்போது நூறு முறையும் நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதான் நடக்க போகுது. மனிதர்கள் ஓட்டுனா ஃப்ரீவில் இருக்குது, ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரியான அந்த சூழலில் அவங்களோட டெசிஷன் மேக்கிங் இருக்கும், அது ஃப்ரீவில். அப்போ இந்த ஃப்ரீவில் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு இன்ஜினியரிங் குவஸ்டினாக இது மாறும்போது இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறாரு. இது போக தானியங்கி ரோபோட்ஸ், இப்போது தானியங்கி ரோபோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கோட்பாடு என்னென்னா மனிதர்களை காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது நம்ம அந்த அசிமோ லா அப்படின்னு நம்ம பார்க்குறோம், அதில் ஒரு கோட்பாடு. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம போரில் ஈடுபடுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அப்படி போரில் ஈடுபடுத்தினா அது வந்து மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடாதுங்கிறது அதோட கோட்பாடில் ஒன்று. பட் அதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தா போர் பண்ணுவது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு எத்திக்கல் டைலமா அப்படிங்கிற ஒரு குவஸ்டினாக வருது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய எத்திக்கல் டைலமாவை இந்த 21ஆம் நூற்றாண்டு ஃபேஸ் பண்ணும். அதான் இந்த வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி என்பது வந்து இன்றைக்கி பெரிய பெரிய சவால்கள் எல்லாம் கொடுத்துருக்கதா சொல்கிறதா நம்ம பார்க்குறோம். எஸ்பெஷலி வந்து ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் என்னென்னமோ வந்திருக்கு இல்லைங்களா, அதன் மூலமாக வந்து மூளையை மாற்றி வச்சிடலாம் அப்படின்றாரு. அது குறித்து விளக்கமாக சொல்லுங்களேன். இதுவரைக்கும் மனிதர்கள் அப்படிங்கிறது இயற்கை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா தொடர்ந்து மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்க அப்புறம் ஜெனடிக்கல் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் அடுத்தடுத்து வழித்தோன்றல்கள் இருக்காங்க. இப்போது இதிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு சூழல் வருமோ? இன்னொன்று, மனிதர்கள் வந்து பிறப்பது, எல்லா உயிரினங்களும் பிறப்பது அப்புறம் இறப்பது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. இது அந்த பாப்புலேஷனையும் அந்த கட்டமைப்புக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கும் தேவை. எல்லா இடமே எப்படி இருக்குன்னா ஒரு ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிறைய பயிர்கள் இருந்தால்தான் ஆடு மாடுகள் அதை மேய முடியும், ஆடு மாடுகள் மேய்ந்தால்தான் இந்த உணவு சங்கிலி அப்படின்னு சொல்கிறோம், அடுத்தடுத்த ப்ரெடேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஃபுட் செயின், ஈவன் மைக்ரோப்ஸ்லேருந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாக்டீரியாலேருந்து எல்லாமே இந்த ஃபுட் செயினுக்குள்ளே வருது. இதில் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸை உருவாக்கினாலும் இது வந்து ஏதாவது ஒரு இனத்திற்கான உணவை தடுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த உயிரினங்களில். அப்போது இப்போ நம்ம ஒரு மாஸ் எக்ஸ்டிங்ஷன் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு நடுவில் இருக்கோம். தினசரி பல ஜீவராசிகள் உயிரிழக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம தரவுகள் சொல்லுது. அப்போ இந்த மாதிரி ஒரு மாஸ் எக்ஸ்டிங்ஷன் ஈவெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளும் இந்த புது புது உயிரினங்களை உருவாக்குவதோ அல்லது இயற்கையோட ரோலை நம்ம எடுத்துக்கிறதோ அதுலேயும் நம்ம நிறைய எத்திக்கல் குவஸ்டின்ஸ் இருக்குது. காரணம் அது நன்மையா தீமையா அப்படிங்கிறது யாருமே முடிவு பண்ண முடியாது. இல்லை, அதாவது புது புது உயிரினங்கள்னு போது ஞாபகம் வருது, ஒரு எலி அதுக்கு வந்து மாடு மாதிரி ஒரு எலும்பு, அப்புறம் காது பெருசாக, வித்தியாசமான ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அனிமல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போது அதோட எக்ஸ்டென்ஷன் எங்கே போகுதுனாக்க வி கேன் கிரியேட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ. அது இப்போ அந்தளவுக்கு ஃபார்முலா வந்துருச்சு, $3 கோடி இருந்தால் போதும் நான் வந்து ஒரு செயற்கை மனிதனை உருவாக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. செயற்கை மூளையை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு மூளையில் ப்ராப்ளம்னாக்க வேறு மூளையை வச்சிடலாம். இன்னும் எந்த அளவுக்கு போயிருக்காங்கனாக்கா
டிஎன்ஏ மாலிகூல்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு. இப்போ அறிவார்ந்த மனிதனை வந்து உருவாக்கினாக்கா அறிவு சார்ந்த ஒரு ஆளுடைய டிஎன்ஏவை எடுத்து வச்சிடலான்றது. இப்படி அனிமல்ஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை கூட எடுத்து வச்சு விதவிதமான காம்பினேஷன்ஸில் நாங்கள் கிரியேட் பண்ண முடியுன்றது வந்து தியரிட்டிக்கலாக வந்து இட் இஸ் தேர். இதுதான் இவர் வந்து ஆபத்தாக பார்க்குறாரு. ஆனால் இது வந்து இவர் தடுக்க முடியாது. இதை எப்படி இவர் பார்க்குறாரு? இதில் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. என்னென்னா இது எல்லாமே ஒரு ஒன் ஆர் டூ வேரியபிள் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஒவ்வொன்றதுக்கும் கோடிக்கணக்கான வெவ்வேறு காரணிகள் இருக்குது. இதில் எது 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 எப்படி அஃபெக்ட் பண்ணும் இந்த சிஸ்டத்தை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் இப்போது ஒரு விஷயம் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய பார்வை வேறு. ஆனால் இது உண்மையிலே இயற்கைக்கு வரும்போது இயற்கையில் இதை நம்பி அல்லது இதை ஆக்கிரமி அதாவது இதை அஃபெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இன்னும் இயற்கையில் ஒரு இயற்கையில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறதா நம்புறாரா? இருக்கு, நிச்சயமாக இருக்கு. அவர் டிசைனை ஒத்துக்கிறாரு. ஆமாம், இயற்கை அப்படிங்கிறதே நல்ல வெல் கனெக்டட் தான். இந்த என்டையர் யூனிவர்ஸே ஒரு ஒரு சிங்கிள் லிவிங் பீயிங்காக நம்ம பார்க்கலாம். காரணம் இந்த பிளான்ட்ஸ் அழிஞ்சு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா உயிரினங்களும் அழிஞ்சு போயிடும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே. அப்போ இந்த மாதிரி ஒன்னொரு ரவுண்டு தொடர்பு இருக்குது. இப்போ ஈவன் என்ன சொல்கிறாங்கன்னா கட் பாக்டீரியா, நம்ம மனிதர்களோட குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் கூட அதோட ஜெனட்டிக் டைவர்சிட்டி இப்போ குறைஞ்சி போயிருக்கு. நம்ம மூதாதையர்கள் வந்து பல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா நம்ம குடலில் இருக்குது. அது வந்து வெரைட்டி எத்தனை விதமான எத்தனை விதமான ஸ்பீசிஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விட நமக்கு குறைஞ்சிருக்கு. இதனால் நமக்கு டைஜஸ்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் பின்னாடி எப்படி வருங்கிறது நம்மளால் கணிக்க முடியாது. நம்மளும் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எப்படி இதை அஃபெக்ட் பண்ணும், லாங் ரன்ல இதில் வரக்கூடிய சேஞ்சஸ் என்ன, இப்படி எதையுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ரெடிக்ஷனுக்கு என்ன தேவைன்னா எண்ணி ஒன்று அல்லது இரண்டு வேரியபிள்ஸ் இருந்தது அப்படின்னா இதனால் இவ்வளோ மாறும் இதனால் இவ்வளோ மாறும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் காரணிகளே கோடிக்கணக்கில் இருக்கும்போது எவற்றால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது டோட்டலாக ஒரு நான்லீனியர் சிஸ்டமாக தான் இருக்கும். இல்லை, அது ஒரு எத்திக்கல் ப்ராப்ளம். பட் அதெல்லாம் வந்து சயின்டிஸ்டுங்க கணக்கு பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரிசர்ச்சுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறவங்கலாம் வந்து கார்பரேட்டாக தான் இருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம ஏதாவது லாபம் சம்பாதிக்க முடியுமா, அது பெரிய கண்டுபிடிப்பாக இருக்குமான்னு யோசிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். இல்லை, அதாவது கடவுள் வந்து ஆக்குவார் அழிப்பார் காப்பாற்றுவாருன்னுவாங்க. இந்த மூன்று தொழிலையும் வந்து இப்போ நான் செய்ய முடியும்னு ஒரு சவால் பண்ணுறாங்க. அது சொல்கிறாங்க, ஏன் நாம் கடவுளை உருவாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்புறாங்க. கடவுளை உருவாக்குவது என்றால் என்ன அர்த்தம்னாங்க, கடவுளுடைய தன்மைகள் கொண்ட ஒரு மனிதனை உருவாக்குறது. நீன்றதால் மனுஷனே திருப்பி உண்டாக்கலாம், ஏன்னா அதுக்கான டிஎன்ஏ எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து திருப்பி வி கேன் ரீக்ரியேட். நம்ம அந்த அந்த ஜுராசிக் பார்க்கில் வந்துச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி ரீக்ரியேட்டிங் சர்டன் அழிந்து போன விஷயத்தை உருவாக்கலாம் நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு பக்கம் வந்து அவன் குழந்தைய உருவாக்குவான், வாழ்க்கை நாட்களை வந்து வாழ்நாளை கூட்ட முடியுது, 90 வயசுலேயே வந்து 30 வயசு எனர்ஜியோடு இருக்க முடியுன்ற அளவுக்கு பண்ண முடியும்லாம் சொல்கிறாங்க. சாத்தியம்னு சொல்கிறார். ஆனால் இது இது ஏன் செய்யக்கூடாதுன்றது வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அழகாக பதில் சொல்கிறீங்க, டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு. அது ஆனால் எனக்கு என்ன காரணம் தான் பதில் சொல்லுமோன்னு தோணுது. இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, கான்ஷியஸ்னஸை கிரியேட் பண்ணலான்றாங்க. பிரஜை புதுசாக அந்த அந்த புதுசாக உருவாக்குற மனுஷங்கிட்ட அது உள்ள என்ன மாதிரியான உணர்வு நிலை இருக்கணும் நாங்கள் உருவாக்க முடியுன்றாங்க. இப்போ இதெல்லாம் ஃபிலோசாஃபிக்கலாக வந்து பதில் சொல்கிறாங்க, ஃபிலாசபிக்கும் சொல்கிற பதில் இல்லை. இதெல்லாம் நாங்கள் என்ன நினச்சிருந்தோம்னாக்கா வெளியிலேருந்து வருது நினச்சிருந்தோம். அது ஒரு பிரபஞ்ச சக்தி, அது ஒரு இறை சக்தி அப்படின்னா நம்ம வந்து பெரும்பாலும் காணொலிகளில் அது மாதிரி பேசிட்டுருக்கோம். ஆனால் இவர் பேசுகிறத பார்த்தாக்கா அது எல்லாமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இப்போ வந்து கடவுளையே உருவாக்குறேன்றான், உயிரை உருவாக்குறேன்றான், வாழ்க்கையை கூட்டுறேன்றான், கான்ஷியஸ்னஸை க்ரியேட் பண்ணுறேன்றான் அப்படின்னாக்க இது எந்த மாதிரியான ஒரு 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 சமுதாயத்தை எங்கே இட்டு செல்லும்? அப்படி ஒன்றுமே இப்போ கடவுள்ன்றது வந்து மித்தா, அதை பற்றி அவர் தான் சொல்கிறார். இதில் ஏற்கனவே இதுக்கு முந்தைய ஒரு சில தலைப்புகளில் எடுத்துக்கிறாரு. இந்த உலகத்தை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா மனித இனம் தான், மனுஷன் தான். இதுக்கு முக்கிய காரணமாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, உதாரணத்துக்கு இருக்கக்கூடிய புலியோ சிங்கமோ அனைத்து ஜீவராசிகளும் இந்த ஃபுட் செயினில் நடுவில் தான் ஆரம்பிக்கும் அதோட பயணத்தை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பல லட்சம் வருடங்களில் தான் இது டாப்புக்கு போகுது, ஒரு ப்ரிடேட்டர் அப்படிங்கிற
ஒரு ஒரு அந்தஸ்துக்கு அது போகிறதுக்கு முக்கிய காரணம் போகிறதுக்கு பல நூற்றாண்டுகள் இல்லை, லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகுது. ஆனால் மனிதர் இனம் மட்டும்தான் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில், நம்ம வந்து மிடில் ஆஃப் தி ஃபுட் செயினில் தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து டாப் ஆஃப் தி ஃபுட் செயின் கிடையாது. ஒரு சிங்கமோ புலியோ இருக்கக்கூடிய அந்த சூழலில் நம்ம இல்லை. ஆனால் நம்ம எல்லாத்தையும் ஆட்டுவிக்கக்கூடிய சூழலுக்கு நம்ம எவ்வளோ குவிக்காக போயிட்டோம் அப்படின்னா வெறும் 20,000-30,000 ஆண்டுகளுக்குள்ளே போயிட்டோம். இந்த சேஞ்சை நம்ம இந்த என்டையர் ஃபுட் செயினாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இதனால் ஏற்கனவே அழிந்த இனங்களே விலங்கிடங்களே நிறைய. ஓஹோ, அப்போது எந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்சுமே இந்த உலகம் வந்து ஏற்கனவே ஒரு ஒரு ரொம்ப டெலிகேட்டான ஈக்விலிப்ரியம். நம்ம ஒவ்வொரு ஜீவராசியும் இந்த உலகத்தில் இன்னொரு ஜீவராசி நம்பி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளே நிறைய பேராசைட்ஸ்க்கு நம்ம ஹோஸ்ட், ஒட்டுண்ணிகளுக்கு நம்ம ஹோஸ்டாக தான் இருக்கோம். இருக்குது, அது இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். நம்ம இப்படி ஒரு திடீர்னு ஒரு புது ஜீவராசி உருவாக்கிட்டனா இந்த நம்ம இத்தனை மில்லியன் வருஷங்களாக உருவாக்கின அந்த பேலன்ஸை ஒரு புது ஜீவராசியில் உடனே உருவாக்கிட முடியாது. அதனால் எனக்கு தெரிந்து அது சர்வைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இதுக்கு நம்மளோட இம்யூனிட்டி அப்படிங்கிறது இன்டர்நெட்டர் வந்த இம்யூனிட்டியும் கிடையாது. நமக்கு வந்து இம்யூனிட்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆதி காலத்தில் இருந்த வைரஸுக்கான எதிர்ப்பு சக்தியும் நம்ம உடம்புல இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போது இது வந்து தொடர்ந்து இத்தனை மில்லியன் வருடங்களாக ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களுக்கு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர, ஒரு டிராஸ்டிக்கான எந்த ஒரு சேஞ்சுக்கும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பயாலஜி ஒத்துழைப்பது இல்லை. அப்போ இதெல்லாம் இந்த ஈக்குலிபிரியத்தை நம்ம பிரேக் பண்ணுற எந்த ஒரு விஷயமும் நிச்சயமாக நமக்கு மட்டும் இல்லாமல் மற்ற ஜீவராசிகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்த எர்த் ஆஸ் அ ஹோல் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நல்ல அழகாக சொல்லிட்டீங்க. இந்த ஈக்குலிபிரியம்ன்றது வந்து தான் இயற்கைன்னு சொல்கிறோம், அதை தான் வந்து இறை சக்தின்னு கூட கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க டிஜிட்டல் மைண்டு கிரியேட் பண்ணலாம். என்னென்ன படித்து பார்த்தா மூளையே கூட நாங்கள் வந்து வேறு மாதிரி மைண்டே கிரியேட் பண்ணுறோம். நீங்கள் என்ன திங்க் பண்ணுற மாதிரி ஒரு வேரியஸ் காம்பினேஷன்ஸில் நாங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது. இது வந்து கனவாக சொல்ல அந்த ஸ்ட்ராங்காக எவிடன்ஸோடு அவர் வந்து விளக்குறாரு. அப்போது இப்போ இந்த ரெவல்யூஷன் இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்கட்டாக வந்துகிட்டே இருக்குது. மனிதன்கிட்ட எல்லா கண்ட்ரோலுமே வந்துடுவோம், கேப்சர் பண்ணுவோன்ற ஒரு 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 ஆச்சரியத்தை தான் கொடுக்குது. அதனால் விளைவுகள் நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த தலைமுறைக்கு இருக்கும். அப்போ என்ன தான் ஒரு ஃபைனலாக என்ன என்ன இந்த சேப்பியன் சைபருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் என்ன சொல்கிறார் அதை பற்றி? இந்த டிஜிட்டல் மேன் சைபருக்கு இதை பற்றி சொல்லுங்க. அதாவது இப்போ அடுத்த மனித இனக்கும் இனம் அடுத்து எப்படி நோக்கி செல்லும், எந்த பாதையை நோக்கி செல்லுங்கிறதையும் ஒரு கணிக்கிறாரு. நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த இராய் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நான்காம் தொழில் புரட்சியோட ஒரு முக்கியமான கூறுகளாக என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா சைபோர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித உடல், ஆனால் உள்ளுக்குள்ள ஆக்கிரமிப்பு வந்து உள்ள ஒரு எந்திரம் தான் மனிதனை செயல்படுத்தக்கூடிய ஒரு எந்திரம். இந்த மாதிரி விஷயங்களும் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத திங்க் பண்ணுறோம். இதுக்கு உதாரணமாக ஒரு சில சென்சார்ஸை கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சில வேலைகளை ஒரு சில மனிதர்களை ஒரு சின்ன நரம்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரியான சென்சார்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது சென்சாருக்கான ஒரு காலகட்டம். எல்லாத்துக்கும் நம்ம நிறைய சென்சார்ஸ், ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டால் கூட 20 சென்சார் கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளவு சென்சார்கள் மூலமாக நிறைய விஷயங்களை தகவல்களை மட்டும் சேகரிக்க முடியாமல் நம்மளால் வேறு என்ன செய்ய முடியும்னா கட்டுப்படுத்தவும் முடியுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு திங்கிங் இருக்குது. இதோடு சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அப்புறம் மிஷின் லேர்னிங் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் வைத்து கொண்டு நம்ம ஒரு புது உயிரினத்தை, அதாவது ஒரு ஒரு இயந்திரத்தை மனிதனை மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி முடியும். அப்போது இந்த மாதிரி ஒரு ஒரு சூழல் வரும்பொழுது நிறைய மாற்றங்களை நம்ம சந்திக்கிறோம். மனித இனம் இதே மாதிரி கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதுலையும் ஒரு பெரிய க்வெஸ்சன் இருக்குது. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே ஏற்படுத்தின இந்த பூமியில் ஏற்படுத்தின மாற்றங்கள்னால இயற்கையாகவே நம்மளோட அழிவும் ரொம்ப பக்கத்தில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஓகே, ஸோ அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து தி அனிமல் தட் பிகேம் அ காட் அப்படின்னு ஒரு ஒரு சாப்டருக்கே ஒரு தலைப்பாக வைக்கிறாரு. கிட்டத்தட்ட கடவுளோட எல்லா பணிகளையும் தான் ஏற்கொண்டு தானே மேற்கொண்டு தானே செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஒரு ஆற்றலை பெற்ற ஒரு
ஒரு விலங்கினம். இதனால் பின்னாடி என்ன வருங்கிறது ஃப்யூச்சருக்கான ஹிஸ்ட்ரி தான் சொல்ல முடியும். அதான் அது இதான் புரியுது. நார்மல் ஹியூமன் பீயிங் இல்லாமல் சூப்பர் ஹியூமன் பீயிங்ஸை வந்து க்ரியேட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ப்ராப்ளம் என்னன்னாக்கா ஏத்திக்ஸ் தான், அது வந்து டாமினேட் பண்ண போதா. இந்த எந்திரன் படத்தில் வந்த மாதிரி தான் அது கதை. இவர் வந்து அறிவியல் பூர்வமாக எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ இது இதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு இது வைக்கிறார் அவர். ஏன்னா அவர் சொல்கிறார் மில்ட்ரியெலாம் வந்து ஒரு ஈ உள்ள சென்சார் வச்சுக்கா அது மில்ட்ரியில் போய் சர்வே பண்ணி எங்கேன்னு சொல்லுமா எங்கே மூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னு. சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் கூட ஸ்பையாக வந்து எலக்ட்ரானிக் மீடியா மூலம் மாற்றிட்டு நம்ம அதை கவனிக்க முடியும். இந்த இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம அதை வந்து கவனிக்க முடியும் அந்தளவுக்கான டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதா சொல்கிறாரு. சரி, அப்போ அந்த ஃப்யூச்சர் வந்து ஒரு புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி வளர்ச்சி போல் தெரிந்தாலும் இன்னொரு புறம் ஆபத்து நிறைந்ததாக தெரிகிறது, அழிவிற்கு மிக நெருக்கத்தில் இருப்பதாக தெரிகிறது. இதற்கு அவர் தீர்வாக எதாவது வைக்கிறாரா? இல்லை, இந்த காலகட்டத்தில் அனைவருமே சொல்லக்கூடிய தீர்வு என்னென்னா எத்திக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே, அதாவது ஃபிலாசபிக்கல் அவுட்லுக்கும் எத்திக்ஸும் இப்போ இருக்கக்கூடிய அனைவருக்கும் எஸ்பெஷலி அறிவியலாளர்களுக்கு இன்றைக்கி அது தேவையான ஒரு விஷயமாயிருது. ஏன்னா இன்ஜினியர்ஸும் சயின்டிஸ்ட்டும் தான் இப்போது இந்த எத்திக்கல் கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சராக இருக்க போகிறாங்க. அதுலேயும் ஒருத்தர் முடியாதுன்னு சொல்லக்கூடியதை இன்னொருத்தர் செஞ்சாலும் நம்ம அதை தடுக்கவும் முடியாத ஒரு சூழலில் இருக்கோம். அப்போ எல்லாருக்குமான ஒரு இந்த எத்திக்கல் டைலமாக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா இதுக்கான சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தீர்வு. இல்லை, அதாவது மனிதர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியை நாடுகிறார்கள். அதுக்கு வந்து மகிழ்ச்சின்னா ஏதோ வானத்திலிருந்து வரல, கான்ஷியஸ்னஸ் வரல, அது ஒரு பயோ கெமிக்கல் அப்படின்றத அவர் வந்து செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சொல்லிட்டார். இந்த செரட்டோனின் வந்து மகிழ்ச்சியை உருவாக்குகிறது. அது ஒரு பயோ கெமிஸ்ட்ரி அல்லது உயிர் வேதியியலில் உருவாகுது. அப்போது அவன் தண்ணி அடிக்கிற மாதிரி தான் இந்த டோப்போமின். இவன் நிறைய டோப்போமின் பற்றிலாம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அவர் ஆக்சிடோசின் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணிச்சுனாக்க உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் அந்த ஜாய் வில் பி கிரியேட்ன்றார். ஆனால் இந்த மகிழ்ச்சியை இப்படியெல்லாம் செயற்கையாக தூண்டாமல் இயற்கையாகவே உருவாக்குகின்ற வழியை அவர் எழுதியிருக்கிறார். 2500 வருஷங்களாக புத்த மதம் செய்து வருகிறது. புத்திசம் வந்து இதற்கான ரிசர்ச் பண்ணுறாங்க. அவங்க ஒரு மித்தலாஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பண்ணல. ஹியூமன் பீயிங்ஸு தங்களுடைய மெடிடேஷன் ஸ்பிரிட்லேயும் தங்களுடைய லெவல் ஆஃப் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாகவும் இந்த ஹாப்பினஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியுன்றதை வந்து அவங்க உருவாக்குறாங்க. தட் இஸ் த ஒன்லி ரிலிஜன் அவர் வந்து கோட் பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன். அப்போது என்ன நமக்கு தோணுதுனாக்கா, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எத்திக்கல் ப்ராப்ளம்ஸு, அவன் புதுசாக ஒரு நீன்றதால் மேனையும் இல்லை ஒரு 10 அடி உயரம் இருக்கிற மனுஷனை கூட உருவாக்கி நாளைக்கு விட்டானா தமாஷாயிடும். அப்போது இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இதற்கான கண்ட்ரோலிங் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. நிறைய காப்பி ரைட்ஸு இந்த நம்ம சொல்கிறோமே அந்த மாதிரிலாம் வருது. நிறைய என்ன சொல்கிறாங்க அது பேர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இன்றைக்கும் வந்து ஜெனடிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து ஃபர்தராக டெவலப் ஆகாமல் வந்து தடுத்துருக்கிறாங்க. இன்னொரு ஹியூமன் பீயிங்கை உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலம்தான் அது பதில் சொல்லி சொல்கிற மாதிரி எவங்கிட்ட அதிகாரம் போது அவன் டிசைட் பண்ண போகிறான். ஆட்டம் பாம் வந்து உருவாக்கினது இப்படி தான் உருவானது. ஆனால் வந்து ஒரு நம்பிக்கை என்னென்னாக்கா இந்த இப்போ இந்த பௌத்தம் பற்றி பேசும்பொழுது இப்போ மனிதர்களுக்குள்ளே வந்து இந்த நேச்சர் வேணும்னு அவர் சொல்கிறாரோன்னு எனக்கு தோணுது. ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் டெண்டன்சி வந்து கேன் கண்ட்ரோல் தம் ஃப்ரம் மேக்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் அசட்ஸ். உண்மைதான் அப்படின்னு சொல்லுது. அதை பற்றி ஏதாவது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர் சொல்லக்கூடிய ஒரு தீர்வாக சொல்லக்கூடியது மெடிடேஷன் தான். கிட்டத்தட்ட அவர் ஒரு ப்ராப்பரண்ட் ஆஃப் மெடிடேஷன். கிட்டத்தட்ட தொடர் தியானங்கள் மூலமாக நிறைய இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை, ஏன்னா இந்த செரட்டோனினை மெடிடேஷன் நிச்சயமாக கொடுக்க முடியும். ஹாப்பினஸ் தான் நம்ம உள்ளூர மகிழ்ச்சியாக இருந்தோம் ஒரு போதுமென்ற மனம் அப்படிங்கிறது போதுமென்ற மனம். ஒரு உதாரணம் சொல்கிறாரு, ஒரு விவசாயி இருக்கிறான், ஏழை விவசாயி, அவனுடைய லேண்டை வந்து ஒருத்தருக்கு விற்றுறான். அவன் பெரிய கோடீஸ்வரர், அவங்கக்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. இப்போ ரெண்டு பேருடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா ஒரே லெவலில் தான் வந்து ஹாப்பினஸ் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த கெமிக்கல் தான் காரணம். அப்போது அப்போ வந்து ஒரு மெடிடேஷன் மூலமாக கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து
அது பொருள் சார்ந்தது அல்ல. அதான் ஹாப்பினஸ் ஜாயின்றது, நீங்கள் டீ வாங்கலாம், பொருள் வாங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இட் இஸ் நாட் கனெக்டட் வித் த எக்ஸ்டர்னல் மேட்டர், இட் இஸ் கனெக்டட் வித் இன்டர்னல் ஸ்பிரிட். அப்படி தான் அவருடைய டைமென்ஷன் நான் பார்க்குறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை வந்து நீங்கள் அவர் மெடிடேட் பண்ணுறாருலாம் சொல்கிறீங்க, அது அப்படி வருது. ஆனால் இந்த இதை வந்து நம்ம தடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில. அது வர நீங்கள் சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, இந்த புத்தகம் எதுக்கு எழுதியிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தேன். இவ்வளோ பெரிய வால்யூமை உட்காந்துட்டு அவர் நிறைய எவிடன்சஸ்லாம் கோட் பண்ணுறாரு அது. ஆனால் அது இப்போ இன்றைக்கி இருக்க எக்கனாமிக்ஸ் அப்படி வந்துச்சு எல்லாத்தையுமே சொல்கிறார். இந்த கடைசியில் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நானும் ஏதாவது தீர்வு கொடுக்குறாருன்னு பார்த்தேன். அவர் வந்து அப்படி ஒன்றும் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது அதில் பார்த்தீங்களா? இல்லை, அவர் வந்து அதை ஹிஸ்டரியாக பதிவு செய்து விட்டு இதை வந்து தனி மனிதர்கள் அது அதற்கான தீர்வுகளை, அதாவது ஹிஸ்டரி சொல்கிறது மூலமாக நம்ம என்னென்ன விதங்கள்லாம் நம்ம மாறுபட்டோம். இன்னொன்று அதில் நடுவில் அவர் முக்கியமாக நடுவில் ஒரு 4-5 சாப்டரில் சொல்லக்கூடிய விஷயம், மனிதனம் முதல் முறையாக எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அழிவு ஏற்படுது அப்படிங்கிறத சொல்கிறார். நம்ம வந்து இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனோன்னா ஆஸ்திரேலியாவில் இருந்த பெருவாரியான இனங்கள் அழிந்து விட்டன. அப்புறம் அமெரிக்காவுக்கு போய் நம்ம ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் அமெரிக்காவோட தெற்கு அமெரிக்காவிலேருந்து கனடா வரைக்கும் அனைத்து பரப்புகளையும் நம்ம ஆக்கிரமிக்கிறோம். அங்கே இருந்த பெரிய உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து விடுகின்றன. இன்றைக்கி கூட நம்ம யானைகள்லாம் ரொம்ப அளவு எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது மனித இனம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நம்ம அழிவை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ஹைண்ட்சைட்டாக வைக்கிறாரு. ஸோ ஒரு ஹைண்ட்சைட்டாக வச்சு ஃபார்வர்டாக நீங்கள் இதை உங்களுடைய பாதையை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்டில் தான் அவர் முடித்து விட்டதாக. கரெக்ட். அதான் அதாவது கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து தொடங்கிய மனித இனம் அங்கேருந்து நீண்டதால் கிளம்புறாங்க. அப்புறம் அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பண்ணதில் அங்கே தான் முதல்ல தோண்டி இருக்குதுன்றாங்க ஹோமோ சேபியன்ஸ். அவன் தான் இப்போ உலகம் முழுவதும் பரவி இருக்கிறான். ஆனால் அவன் வந்து அழிவிற்கு, அவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹோமோ சேபியன் வந்து வரலாற்றை திரும்பி பார்த்து படிப்பினைகளை கற்றுக்கொள்ளாவிட்டால் இனி வருங்காலம் வந்து ரொம்ப அந்த மூதாதையருடைய தவறுகள் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதா இந்த பேக் ரேப்பர்லேயே அதான் போட்டிருக்காங்க. எச்சரிக்கைக்கு தான் இந்த நூலு பெரும்பாலும் அருமையாக எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக ரொம்ப எளிமையாக, ஏன்னா இது ரொம்ப ஒரு டெக்னிக்கலாக நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கிறாரு. நிறைய விற்பனையான நூல். இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் நாகலட்சுமி சண்முகம் அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அவருடைய உரையாடல் பண்ணி அதை எழுதியிருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த காணொலி மூலமாக மக்களுக்கு இந்த புத்தகம் ஏற்கனவே எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் பேசினது தான். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து இது வந்து தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அறிமுகமாக இருக்கும். அந்த அளவில் தான் இந்த காணொலி ஏற்பாடு பண்ணோம். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கி. நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.